ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த வாரம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் சென்றாங்க. அதன் பிறகு அவங்க பாஜகவோட தலைவரான அமித்ஷா அவர்களுடன் ரகசியமான பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. இதனால தமிழக அரசியல் வட்டத்துல பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிமுகவில் ஒற்றை தலைமை தேவை அப்படின்ற பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தூண்டிவிட்டதாகவும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட துணை முதல்வர் பதவியை பறிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் தீட்டுவதாகவும், அதிமுகவை தன்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட தலைமைக்கு தெரியாம பெரிய திட்டம் தீட்டுறாங்க அப்படின்ற தகவலும் பாஜகவோட தலைமைக்கு சென்று இருக்கு. இந்த காரணத்தினால அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதே போல நான் நினைச்சேன் அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே விலக்கி வாங்கி தமிழகத்தின் முதல்வரா மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தையே பதவியேற்று ஆட்சி நடத்த முடியும், நீங்க மட்டும் அதிமுகவில் இரண்டு பேரும் ஒற்றுமையா செயல்படலாம் அப்படின்னா கண்டிப்பா இதை நான் செய்வேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி வச்சாங்க. அதன் பிறகு தமிழகம் திரும்பி அதிமுகவோட தலைமை கழக கூட்டத்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை விவகாரத்தை பத்தி எந்த ஒரு பேச்சையுமே நடத்தாம அமைதியாகவே இருந்தாங்க. இதனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்காங்க. அது மட்டுமல்லாது, இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவா செயல்பட்ட சில முக்கியமான ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவங்க டெல்லி போறாங்களாம். அவங்க அந்த ஆதாரத்தை அமித்ஷா அவர்களிடம் காட்டி இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்க போறாங்களாம். இந்த குற்றம் மட்டும் அங்க நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியை தமிழகத்துல கலைச்சிட்டு மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையே முதல்வராக ஆக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு. தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி செல்லும் செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வர அவங்க ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்களாம். இதனால அவங்க டெல்லி சென்று வந்த பிறகு தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.